சக்சஸ்ஃபுல்லா ப்ராஜெக்ட் முடிச்சாச்சு. ஒரு மூணு மொட்டைங்களை ரெடி பண்ண போறோம். அதாவது என் தம்பி டானி, பையன் டில்லு அண்ட் நதர் சன் டேரன், மூணு பேரும் மொட்டை அடிக்க போறாங்க. அந்த மொட்டை அடிக்கிற கண்கொள்ளா காட்சியை பாக்குறதுக்காக நாங்க ஆவலா வெயிட் பண்ணிருக்கோம். அப்படியே ஒரு கேப்ல ரோஷினிக்கு மொட்டை அடிக்கலாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பிச்சிடுவேன் உங்களை, நான் கஷ்டப்பட்டு கேரக்டர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிருக்கேன். ஒரு ஃபேமிலிக்கு ஒருத்தவங்க ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அதாவது வந்து ரியாவை வந்து மொட்டை அடிச்சிடலாம் நினைச்சோம், அதுக்கு பதில வந்து இந்த கரெக்டான ஆள். அதுக்கு முகத்துக்கு மொட்டை அடிச்சு அழகா படு கேவலமா இருக்கும். அது அழகு இது கூட இல்ல, நான் ஜஸ்ட் ஐ அம் ஜஸ்ட் நாட் இன்ட்ரஸ்டட். அதாவது இப்ப வேலங்கண்ணில ஸ்பெஷலான வேளாங்கண்ணில மொட்டை அடிக்கிற ஒரு கடையில போய் பாத்தீங்கன்னா வெளியே வந்து ஸ்னேகா, அதுக்கப்புறம் ஜோதிகா, விஜய், சூர்யா, விஜய் சூர்யா இவங்களோட இதெல்லாம் மொட்டை அடிச்சு வச்சிருப்பாங்க. அது கியூட்டா இருக்கும் பாக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஊன் போட்ட ஓயும் மொட்டை அடிச்சு ரோஷினி இல்ல குடி, நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம், ஜாக் அண்ட் ரோஷினி அப்படின்னு போட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். சாரி நான் கிளம்புறேன். ஓகே லெட்ஸ் கோ. ஹாய் மக்களே, இப்போ வந்து இங்கே வந்துட்டோம், மொட்டை அடிக்க போகிறோம். ஸோ ரியாவும் வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு கன்வின்ஸ் பண்ணி இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் அங்கே இருக்க க்ரௌடை பார்த்து அவள் மைண்டை மாத்தினாலும் மாற்றிடுவான்னு நினைக்கிறேன். ஸோ நேராக அங்கே தான் போயிட்டுருக்கோம் மொட்டை அடிக்கிறதுக்கு. பயங்கர கூட்டமாக இருக்குது, ஆனால் நாங்கள் எல்லாம் மாஸ்க் போட்டு தான் இருக்கோம். நிறைய பேர் மாஸ்க் போடாமே இருக்கிறாங்க, க்ரௌடடாக இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக மாஸ்க் போட்டு சானிடைசர்லாம் வச்சுட்டு இப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். பயங்கர கூட்டமா இருக்கு, எல்லாருமே மாஸ்க் போட்டுருக்கோம். ஆனா மொட்டை அடிக்கிறதுக்கு ஒரு வழியா ரியாவை கன்வின்ஸ் பண்ணியாச்சு. ரியா மொட்டை அடிக்க போறோம். My brave princess. ரொம்ப பிரேவ். விரல் கிடக்கணும் நசுங்கிற அளவுக்கு இருக்கு, நான் பிடிக்கணும் நான் கண்ணை தொர கையில் ஓம் முகம் தெரியணும், புசு உள்ள வரைக்குமே உனக்கு என்ன பிடிக்கணும். கடலல போல உக்கால் தொட்டு உரசி கடலுள்ள போறவனா இல்லடி, கடல் மண்ண போல உக்காலோட ஒட்டி கரை தாண்டும் வரனா இருப்பேரடி. கண்ணான கண்ணேரி கலங்காதடி, என் உயிரோடாதீதானடி, கண்ணான கண்ணேரி கலங்காதடி. யார் போனா ரியா, இட்ஸ் நாட் ஹர்ட்டிங் ரைட், யூ ஆர் ஓகே. ஓகே வெரி குட். கண்ணான கண்ணேரி கலங்காதடி, என் மீதோ
ராணிதானடி கண்ணார கண்ணேரி கலங்காதடி குழந்தைங்களுக்கெல்லாம் மொட்டை அடிச்சாச்சு, மூணு பிள்ளைங்களுக்கும் அடிச்சாச்சு. இப்போ நாலாவதாக ஒரு பெரிய குழந்தை ஒன்று இருக்கு, அந்த பெரிய குழந்தைக்கு படிக்க போகிறோம். ஏ காஷ்மோரா, மண்டை ஃபுல்லாக பாலிசாச்சு, மொட்டையெல்லாம் அடிச்சு முடிச்சு கடலில் வந்து பிள்ளைங்களுக்கு தலையில வந்து வாஷ் பண்ணிட்டு இப்போ இளநி குடிச்சிட்டு இருக்கோம். ஹலோ, மிஷ்கின் படம் வரும்ல, ஒரு மிஷ்கின் படம் இல்ல. ஹாய், சக்சஸ்ஃபுல்லா ப்ராஜெக்ட் முடிச்சாச்சு, சக்சஸ். இப்போ பஞ்சு முட்டை கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பிரியா சே ஹாய். அப்பா, மண்டைய மல்கோ மாதிரி ஆக்கிருக்கான் இதுக்கு பையன் கதற. ஓகே மக்களே, ஸோ சூப்பரா நம்மளோட மொட்டை ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா ரியா வந்து முதல்ல முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தா, கொஞ்சம் கொஞ்சமா கன்வின்ஸ் பண்ணிட்டே இருந்தோம். சம்ஹவ் ஃபைனலாக வந்து அவளோட கசின்ஸ் ரெண்டு பேரும் மொட்டை அடிக்கிறாங்கனால அவளும் வந்து மொட்டை அடிக்கிறது ஒத்துக்கிட்டான். கோயிலுக்கு போய் ப்ரேயர் தான் பண்ணியாச்சு, நாங்க கிளம்ப போறோம். ரொம்ப நாளா பண்ணணும்னு நினைச்ச ஒரு விஷயம், ரொம்ப நாளா பண்ணணும்னு நினைச்சேன். மொட்டை அடிக்கிறது ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தா முடியவே முடியாதுன்னு இருந்தா, இங்க வந்து அப்புறம் மைண்ட் மாறிடுச்சு. சோ நாங்க இங்க நல்லா சாமி எல்லாம் கும்பிட்டு இப்ப ஊரு கிளம்ப போறோம். பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. We love you. We love you.